ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த ஹெச்ஆர்எம்எஸ்க்கு உங்களுக்கு லைசன்சிங் எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ரேட்டிங் யூனிட் அண்ட் இந்த லீகல் என்டிட்டி ஸ்ட்ரக்சர் அப்புறம் அட்டாச்சிங் லெட்ஜர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர்எம்எஸ்ல கூட பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ்லி நீங்கள் இதில் ஒடிக்கோல்ல ஃபைனான்ஸில் நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னா இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன். அதாவது நீங்கள் அக்கௌண்டிங் செட்டப் பண்ணும்போது ப்ரைமரி லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ புதுசாக ஒரு ஆப்ரேட்டிங் யூனிட் நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் ஆப்ரேட்டிங் யூனிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லீகல் கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் கேட்கும். ஸோ அது கொடுத்துட்டு உங்களோட ஆப்ரேட்டிங் யூனிட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் யூனிட் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ அதுதான் நேம், ஷார்ட் கோடு, அதுக்கப்புறம் எந்த பிஸ்னஸ் குரூப்பு கீழே வரப்போகுது, எந்த லீகல் என்டிட்டி கீழே வரப்போகுது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் யூனிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூல்ஸ் இருக்கும் நமக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர் கம்பெனி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரா கம்பெனி. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா எப்படி வந்துட்டு நமக்கு இன்ட்ரா கம்பெனி ஆர் இன்டர் கம்பெனி வந்துட்டு டிஃபைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூல் வந்துட்டு நீங்கள் இதில் எழுதுறதுன்னா எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஃபைன் ரூல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரூல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்ஸ் கேட்டகரி இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூல் ஃபர்ஸ்ட்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதில் லெட்ஸே வந்துட்டு எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அது மேனுவலுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் பேலன்சிங் அதாவது இன்ட்ரா கம்பெனி பேலன்சிங் வேணும் அப்படின்னா அந்த ரூல் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மல்டிபிள் சோர்சஸ்க்கு வந்துட்டு இது வேணும் அப்படின்னா நீங்கள் கிரியேட் ஆனதை கொடுத்து நீங்கள் ரெண்டாவது ரூல் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்லி உங்களுக்கு இதில் ரெண்டு பார்ட் வரும். ஸோ ஒன்று வந்துட்டு டெபிட் பேலன்சிங் வேல்யூ, இன்னொன்று வந்துட்டு கிரெடிட் பேலன்சிங் வேல்யூ. அதாவது உங்கள் கம்பெனி இல்லாமல் இன்னொரு கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, அதாவது உங்களோட சைல்ட் கம்பெனி. ஸோ இப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரெடிட் வரப்போகுது, அதே இது சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெபிட் வரப்போகுது. ஸோ எய்தர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்சிங் வேல்யூ அண்ட் கிரெடிட் பேலன்சிங் வேல்யூ நம்ம கொடுக்குறோம். இப்போ பேலன்சிங் வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ இந்த பேலன்சிங் வேல்யூக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வேணும். ஸோ இதில் அக்கௌண்ட்னா என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரா கம்பெனி அக்கௌண்ட். ஸோ இன்ட்ரா கம்பெனி அக்கௌண்ட் இந்த லெஜருக்கு நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணலை. நான் உங்களுக்கு இன்னொரு லெஜர் எடுத்து காட்டுறேன். பட் இதில் என்ன அப்படின்னா இன்ட்ரா கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேபிள் அக்கௌண்ட்டும் ஒரு ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் டிஃபைன் பண்ணிட்டு நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட்ல அட்டாச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரா பேலன்சிங் ரூல் வந்துட்டு கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு இன்ட்ரா அப்ளிகேஷனோட ரூல்ஸ். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தனி செட்டப் எதுவும் இல்லை, இதுதான் நமக்கு ப்ரைமரி செட்டப். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா இல்லை இது போகலாமா இன்டர் கம்பெனி? ஓகே ஃபைன். ஸோ இன்டர் கம்பெனி போகிறோம்.
ஓகே ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வரும். ஸோ இன்டர் கம்பெனி அக்கௌண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சிமிலர்லி உங்களுக்கு அந்த ரூல் வந்துட்டு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்துட்டு உங்களுக்கு எந்த என்டிட்டிலேருந்து எந்த என்டிட்டிக்கு வந்துட்டு நீங்கள் இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ண போறீங்கிறது தான். ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் ஆட் ரூல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பேலன்சிங் செக்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பார்ட்னரோட லீகல் என்டிட்டி வரும். அதாவது இந்த கேஸில் ட்ரேடிங் பார்ட்னர்னா உங்களுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு நம்மளோட கேஸில் 02 பார்த்தோம் இல்லையா, 02 வந்துட்டு 01க்கு வந்துட்டு செல் பண்ணுதுங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இங்கே ட்ரேடிங் பார்ட்னருங்கிறது வந்துட்டு 02 அண்ட் ட்ரான்சாக்டிங் என்டிட்டி பார்த்தீங்கன்னா 01. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐதர் வே வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ தட் வந்துட்டு 01ல இருந்து சேல்ஸ் பண்ணால் கூட சிஸ்டம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட மீனிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிஃபைன் பண்ணிட்டு நீங்கள் அந்த லெஜரும் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த லெஜர் அட்டாச் பண்ணிட்டு அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும். அக்கௌண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிமிலர் செட்டப் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்டிங் என்டிட்டி ஆதி ட்ரேடிங் பார்ட்னருங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர் கம்பெனி அக்கௌண்ட்ஸும் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு லெட்ஸே வந்துட்டு பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ உங்களுக்கு வந்துட்டு 003. ஓகேங்களா? பட் நீங்கள் எதில் டிரான்சாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 002. ஸோ நீங்கள் 002ல வந்துட்டு பண்ணுறீங்க, இதில் வந்துட்டு ஆல்ரெடி ரூல் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர் அப்ளிகேஷனா இன்டர் அப்ளிகேஷனான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணோம்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லீகல் என்டிட்டி பேஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஒரே லீகல் என்டிட்டிக்குள்ள இருக்குது அப்படின்னா எய்தர் இது வந்துட்டு BSV 1ஆ BSV 2ஆன்னு பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரா கம்பெனி ஜென்ரேட் ஆகும். அதே இது நீங்கள் பண்ணுற அந்த பிஎஸ்வி இருக்கு இல்லையா பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் தி லீகல் என்டிட்டி இல்லாமல் அக்ராஸ் தி லீகல் என்டிட்டி போயிடுச்சு அப்படின்னா இந்த கேஸில் உங்களுக்கு இன்டர் அப்ளிகேஷன் கண்ட்ரோல் அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ரூல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்டாக வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, சீக்வன்சிங். ஸோ சீக்வன்சிங்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு லெட்ஸே வந்துட்டு நீங்கள் ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூனிக் வவுச்சர் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதில் அந்த சீக்வன்சிங் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். லெட்ஸே வந்துட்டு இப்போ ஜஸ்ட் நான் ஒரு கிரியேட் கொடுக்குறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்சிங் ஈவெண்ட் வந்துட்டு நான் எதுக்காக கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இதில் டிஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரிக்கு கிரியேட் பண்ண போறேனா இல்லை இது வந்துட்டு பீரியட் க்ளோஸருக்கு நான் கிரியேட் பண்ண போறேனா எந்த ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டு இதை பண்ண போறேங்கிறத நான் இதில் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போஸ்டிங்க்கு ஜேர்னல் என்ட்ரிக்கு ஒரு வவுச்சர் நம்பர் கிரியேட் பண்ணுறேன், அதாவது சீக்வன்ஸ் நம்பர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் அசைன் சீக்வன்சஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அசைன் சீக்வன்ஸில் போயிட்டு இப்போ எனக்கு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நான் ஜஸ்ட் ஆட் அசைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த சீக்வன்ஸே வந்துட்டு நான் புதுசாக தான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கிரியேட் சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நேம் அண்ட் இது கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த இனிஷியல் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த நம்பர் ஐ மீன் அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்சிங் நம்பரிங். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, இப்போ லெட்ஸே வந்துட்டு ஒரு ஃபைனான்சியல் ரெக்கார்டுக்காக எடுக்கிறீங்க இல்லாட்டி ஆடிட்டிங்காக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு யூனிக் வேல்யூவாக இருக்கும். அதாவது லெட்ஸே வந்துட்டு ஒரு ஜேர்னல் என்ட்ரி வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க இல்லாட்டி டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகிடும். ஸோ அந்த மிஸ்ஸிங் சீக்வன்ஸை வந்துட்டு உங்களுக்கு பேக்கெண்டில் நீங்கள் குவெரி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் மிஸ்ஸிங் என்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஆடிட் ஆடிட் செக் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ பேசிக்லி ஆடிட்டிங் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுறது தான் இந்த வவுச்சர் நம்பர் சீக்வன்சிங் ஜென்ரேஷன் இதெல்லாமே. ஓகேங்களா?
சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கலி லெட்ஜர் கிரியேஷன். இதுவரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன் ஒன்று போட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம லெஜர் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன் டெஃபினேஷன் தான். ஸோ ப்ரொஃபைல் ஆப்ஷன் நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம். ஸோ நான் ஜஸ்ட் ஜென்ரல் லெக்சர் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொஃபைல் ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன், லெஜர் நேம் அண்ட் டேட்டா ஆக்சஸ் செட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாண்டர்ட் லெஜர் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லெஜர் ஆப்ஷன் நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா ஆக்சஸ் செட் இருக்கும், ஜிஎல் ஸ்பேஸ் டேட்டா ஆக்சஸ் செட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு கொடுத்துருந்தா தான் பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ண முடியும். ஈவந்தோ வந்துட்டு நான் லெஜர் செட்டப் எல்லாமே முடிச்சிருந்தாலும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லெஜர் கான்ஃபிகரேஷன்ஸில் ஃபைனல் செட்டப்பு. ஸோ இது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு ஜேர்னலை இதில் போயிட்டு என்டர். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நியூ பேட்சா இல்லை நியூ ஜேர்னலான்னு சொல்லிட்டு. ஸோ நியூ ஜேர்னல்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷனு, அதே இது நீங்கள் பேட்ச் அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஜேர்னல் என்ட்ரிஸ் கம்பைன் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பேட்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சர்ச் விண்டோ. அதாவது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஜேர்னல் நீங்க பார்க்கணும், இல்லாட்டி ஒரு பேட்சை நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இதுதான். இல்ல ஏதாச்சும் எரர்ல நிக்குது, ஸோ அந்த எரரோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் நீங்க பார்க்கணும்னா ஸோ அதுக்கும் இதுதான். ஸோ ஒன்னொன்னுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு எரர் கோட்ஸ் இருக்கும், எரர் கோட் 5, 7, 12 அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எரர் கோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு எரர் கோடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனிங் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 12 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ரிசர்வேஷன். ஸோ மீனிங் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்க, பட் அந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபண்ட்ஸ் இல்லை. ஸோ ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணல அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்துட்டு அலோவ் பண்ணாது. ஸோ அதுதான் இந்த எரர். ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரிஸ் மட்டும் நான் பார்க்கணும்னா ஸோ சிமிலர்லி உங்களுக்கு நிறைய என்ட்ரிஸ் வரும். ஸோ நீங்கள் அது ஒன்று ஒன்று எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குவெரி விண்டோ, உங்களுக்கு மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நியூ ஜேர்னல் கொடுத்துட்றேன். ஸோ நியூ ஜேர்னல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு லெஜர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடும். ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா நமக்கு பீரியட் இருக்கும். ஸோ பீரியட் எதனால வருது அப்படின்னா நமக்கு லேட்டஸ்ட் ஓப்பன் பீரியட் இருக்கும். ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பீரியட் எல்லாமே பாப்புலேட் ஆகி வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பீரியட் ஓப்பனாக இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஃபீல்டு வந்துட்டு இப்போ பட்ஜெட் இருக்கு இல்லையா, இதே மாதிரி நமக்கு கிரே அவுட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பை டிஃபால்ட் இது வந்துட்டு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வரும். இன்கேஸ் நீங்கள் இந்த கேட்டகரி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கேட்டகரி மாற்றிக்கலாம், மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஜேர்னல் நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ நீங்கள் இதில் டாப்பில் பார்க்குற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டர் லெவல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க.
அதாவது ஜேர்னல் டிஸ்கிரிப்ஷன் லெஜரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் டைப், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெட்டர் லெவல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அந்த கேட்டகரி எஃபெக்டிவ் டேட் எல்லாமே இன்க்ளூசிவ் ஆஃப் இட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிறது லைன் லெவல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி நம்பர் ஆஃப் லைன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதோட பர்பஸ் வந்துட்டு இப்போ நம்ம மல்டிபிள் காம்பினேஷன்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த அக்கௌண்ட் கோட் காம்பினேஷன், ஸோ அதுதான் இது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட கேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணது என்ன அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ இந்த அஞ்சு செக்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணது, அதாவது இந்த பர்டிகுலர் லெட்ஜருக்கு இந்த அஞ்சு செக்மெண்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது கம்பெனிங்கிறது ஒரு செக்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஒரு செக்மெண்ட், அக்கௌண்ட் அண்ட் சப் அக்கௌண்ட் ப்ராடக்ட் இது ஒரு செக்மெண்ட். இப்போ ஒன்னொன்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். இப்போ நம்ம லெட்ஜர்ல பார்த்த அந்த பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 01, ஓகேங்களா? ஓகே, ஸோ இது ஆப்ரேஷனுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா 01. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பர்டிகுலர் லெட்ஜருக்கு கிரியேட் பண்ணது. ஸோ இங்கே ஏன் வந்துட்டு உங்களுக்கு எல்லா பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூவும் காட்டுது அப்படின்னா, இது வந்துட்டு லெட்ஜர் லெவலில் அசைன்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஜர் லெவலில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 01லேருந்து 99 வரைக்கும் எல்லா ஆஃபீஸஸுமே வந்துட்டு இந்த லெட்ஜருக்கு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். லீகல் என்டிட்டி லெவலில் எந்த ஒரு அசைன்மெண்ட்டும் பண்ணல, ஓகேங்களா? ஸோ அதனால சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த லெட்ஜரை நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எல்லாமே காட்டும். ஸோ இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, அதாவது எனக்கு லெட்ஸே 01 மட்டும்தான் காட்டணும், பட் நான் லெட்ஜரில் வந்துட்டு எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு செக்யூரிட்டி ரூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டாவது கிராஸ் வேலிடேஷன் ரூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிராஸ் வேலிடேஷன் ரூல் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன், நீங்க என்ன காம்பினேஷன் கொடுக்குறீங்களோ அது வந்துட்டு என்டையர் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகும். அதாவது லெட்ஸே வந்துட்டு ஒரு 10 லெட்ஜர்ஸ்க்கு நீங்க சேம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 லெட்ஜருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகும். இதே இது நீங்க செக்யூரிட்டி ரூல் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும். இப்போ நான் குவரி பண்ணது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லெட்ஜர் சூப்பர் யூசர், ஸோ நான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் 01 மட்டும்தான் விசிபிளாக இருக்கணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு நான் இந்த பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டி கால் ஜென்ரல் லெட்ஜர் சூப்பர் யூசர் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு வந்துட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ஆஸ் யூஷுவல் அவங்க வந்துட்டு எல்லா வேல்யூஸும் பார்த்துக்கலாம், எனக்கு மட்டும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் செக்யூரிட்டி ரூலுக்கும் கிராஸ் வேலிடேஷன் ரூலுக்கும், ஓகேங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு மாஸ்டர் இருக்கு. அதாவது நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ் ஆட் பண்ணோம். ஸோ அந்த வேல்யூஸ் அடிஷனுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை பாப்புலேட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தான் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு இங்க வருது. ஸோ இது இல்லாம இப்போ நீங்க லெட்ஸே வந்துட்டு 444 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா உங்களால கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே மாஸ்டர் ட்ரிவன், ஸோ அதுல இல்லை அப்படின்னா உங்களால டேட்டா கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா செக்யூரிட்டி பார்ட்டு இது எல்லாமே சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் வரும். ஸோ ஒரு அக்கௌண்ட் டெபிட் கொடுப்பீங்க, இன்னொரு அக்கௌண்ட் கிரெடிட் கொடுப்பீங்க. கொடுத்துட்டு நீங்க போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்துட்டு போஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இது நார்மல் ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கு, சேஞ்ச் பீரியட். லெட்ஸே வந்துட்டு நீங்க இந்த என்ட்ரி வந்துட்டு ஃபியூச்சர் பீரியட் சொன்னோம் இல்லையா, அதாவது எனக்கு பீரியட் ஓப்பனா இல்லைன்னா கூட எனக்கு அந்த பர்டிகுலர் பீரியட்ல என்னால டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ண முடியும், பட் என்னால போஸ்டிங் தான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பை மிஸ்டேக் வந்துட்டு இப்போ மே மந்த்ல நான் பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷன் மே 21 தான் கரண்ட் ஓப்பன் பீரியடு, ஓகேங்களா? ஸோ இந்த பீரியட்ல பண்ண வேண்டியதை நான் பை மிஸ்டேக் வந்துட்டு ஜூன்ல பண்ணிட்டேன், ஜூனுன்னு சொல்லிட்டு பீரியட் கொடுத்துட்டேன், ஓகேங்களா?
சோ இப்போ இந்த ஜூன்னு சொல்லிட்டு பீரியட் கொடுத்துட்டனால சிஸ்டம் எப்படி எடுத்துக்கணும்னா சேவ் பண்ணி வச்சுக்கோ ஜூன்னு சொல்லிட்டு. பட் இந்த என்ட்ரி நான் இன்னும் போஸ்ட் பண்ணாதனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பீரியட் கொடுத்தேன் அப்படின்னா என்னால இந்த பீரியட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பீரியட் சொல்லும். இந்த கரண்ட் பீரியட்லேருந்து உங்களுக்கு எந்த பீரியடுக்கு மாற்றணுமோ அந்த பீரியட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு போஸ்டிங்க்கு முன்னாடி. இன்கேஸ் போஸ்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி ஆப்ஷன் இஸ் டு ரிவர்ஸ் தி ஜேர்னல் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸல் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இங்கே நம்ம இன்னும் இந்த என்ட்ரி போஸ்ட் பண்ணாதனால உங்களுக்கு நாட் ரிவர்ஸ் ஸ்டேட்டஸில் இருக்கு அண்ட் இந்த ரிவர்ஸுங்கிற பட்டன் வந்துட்டு டிசேபிள் ஆயிருக்கு. இதே இது உங்களுக்கு நீங்க இந்த ரிவர்சல் வந்துட்டு நீங்க லெட்ஸே ஐ மீன் இந்த என்ட்ரி வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிவர்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பீரியட் வரும் உங்களுக்கு. இந்த எந்த பீரியட்ல வந்துட்டு உங்களுக்கு இதை ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும் சிஸ்டம். ஸோ அந்த பீரியட் கொடுத்தீங்கன்னா நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இந்த ரிவர்ஸ் பண்றது வந்துட்டு ஜஸ்ட் சைன் சேஞ்சா இருக்கணுமா இல்லை டெபிட் கிரெடிட் இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகணுமாங்கிறத நீங்க இதுல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இது ஸ்விட்ச் டெபிட் அண்ட் கிரெடிட், அதாவது டெபிட்ல இருக்குன்னா கிரெடிட், ஸோ தட் உங்களுக்கு டிபி அண்ட் அதர் ரிப்போர்ட்ல வந்துட்டு ஈஸியா இருக்கும் ஃபார் ரெகன்சிலேஷன் பர்பஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரன்சி கன்வர்ஷன், இது நம்ம முன்னாடி பார்த்ததுதான். ஓகே, ஸோ ஸோ அதான் கரன்சி கன்வர்ஷன் நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். ஸோ அதில் ரேட்டை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் கரன்சி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேஸில் ரேட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். பட் நம்ம சேம் கரன்சி தான் யூஸ் பண்ணுறோங்கிறனால நமக்கு ரேட் ஒன்று தான் இருக்குது, அதாவது நோ டிஃப்ரென்ஸ், ஜஸ்ட் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ் அது கேப்சர் பண்ணிக்கும் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுவோம். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ல கிரியேட் ஆகும். அதாவது நமக்கு ஆரக்கிள் வந்துட்டு ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ டிரான்சாக்ஷன் அங்கே நடக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஜிஎல் என்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரக்கிளுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஸோ ஆரக்கிளுக்கு புஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்போர்ட் ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ சில கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஸோ யூஸ்வலாக இம்போர்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிடும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது வரல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன சோர்ஸோ, ஸோ அந்த சோர்ஸ் வந்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் கஸ்டம் சோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சோர்ஸ் அண்ட் லெஜர் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஐடி இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டிங் ஜேர்னல் என்ட்ரிஸு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கிரியேட் பண்ண ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்சஸாக கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த பேலன்சஸ் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லி கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். இப்போ நீங்கள் மைக்ரேஷனே பண்ணுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் தான் நீங்கள் மைக்ரேட் பண்ண போறீங்க, டிரான்சாக்ஷன் மைக்ரேட் பண்ண போகிறதுல. ஸோ மைக்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு லெகசியோட ட்ரையல் பேலன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லெட்ஸே ஆரக்கிளோட ட்ரையல் பேலன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல நீங்க எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம்.